ஸ்ரீதர் ஜி சொன்னதுனால இன்ட்ரடக்ஷன் நம்மளுக்கு அண்ணாஜியை பத்தி ரொம்ப எல்லாருக்குமே தெரியும். 8 வாரமா போயிட்டு இருக்கு. ரெண்டே ரெண்டு சிந்தனைகள் இன்றைக்கு வந்து நான் இதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்னோட சிந்தனை அதை உங்களோட பகிர விரும்புகிறேன். ஒண்ணு வந்து இந்த ரொம்ப இன்ட்ரடக்ஷன் வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். இந்த டாக் வந்து ரெகுலரா நீங்க பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை 3-4-5 நடக்கிறது. அந்த நம்மளுக்கு எல்லாம் தெரியும், செவ்வாய்க்கிழமை 3-4 ராகுகால அந்த சமயத்துல துர்கைக்கு விளக்கேத்துவாங்க, கோயிலுக்கு போய் இது பண்றது, குடும்பம் வரைக்கும் நல்ல காரியங்கள் அது ஒண்ணு நடக்குது. ரெண்டாவது வந்து அன்னைக்கு ரமண மகரிஷி இதை படிக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அது ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டான்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வர்றாரு. அதாவது யாரு இறைவனை பத்தி உணர்றானோ அவங்க வந்து சாஸ்திரங்களே வந்து விளக்கங்கள் சொன்னா எல்லாருக்கும் அனுபவபூர்வமா நல்லா இருக்கும்னு. ஐ திங்க் மோர் ஆர் லெஸ் வி ஆர் ஆன் தி ட்ராக் நினைக்கிறேன். அதோட என்னோட இன்ட்ரோடக்ஷனை முடிச்சுட்டு ஓவர் டு ஸ்ரீதர்ஜி. ஒரு மாதம் ஒரு வாரம் நம்முடைய ஆன்மீக விஷயங்களை பற்றி, ஒரு வாரம் நம்முடைய சுற்றுச்சூழல் மானுட உறவுகள் பற்றி, ஒரு வாரம் நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய மனம் இவற்றை பற்றி, இப்படி ஒரு சுழற்சி முறையிலே தலைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த வாரம் நம்மை மிகவும் பாதிக்கின்ற ஒரு விஷயம், நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொன்றும் நம்மை பாதிக்கின்றன, நாம் நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொன்றையும் பாதிக்கின்றோம். ரிஜாப் கேப்ரா வந்து த வெப் ஆஃப் லைஃப் என்று த ஹிடன் கனெக்ஷன்ஸ் என்றெல்லாம் எழுதியிருக்கின்றார். எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் தனியாக இல்லை. அவன் கண்ணுக்கு தெரியாத இழைகளினாலே இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளுடனும் ஒவ்வொரு உயிருடனும் இணைக்கப்பட்டிருக்கின்றான். அதையெல்லாம் ரொம்ப கேவலப்படுத்தி அழுக்குப்படுத்தி தூஷிச்சு தீட்டி எப்படி கடந்த 500 ஆண்டுகளிலே மனிதன் தன்னை சுற்றி இருக்கிற புறச்சூழலை மிகவும் நாசப்படுத்தியிருக்கிறான். உலகத்திலே உயிர்கள் கிட்டத்தட்ட 200 கோடி வருடங்களாக இருக்கின்றன. அதுல 50% உயிர்களை கடந்த 200-300 வருடங்களிலே மனிதன் அழித்திருக்கின்றான். அது மட்டுமல்லாமல் பயங்கரமான எனர்ஜி சக்தி எரிசக்தி பஞ்சம், அவனுடைய வாழ்விடத்திலே பஞ்சம், இதற்கெல்லாம் அடிப்படை காரணங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே தனி மனிதன் ஆற்ற வேண்டிய பங்கு உண்டு, சமுதாயம் ஒட்டுமொத்தமாக ஆற்ற வேண்டிய பங்கு உண்டு, மனித குலம் முழுவதுமே ஆற்ற வேண்டிய பங்கு உண்டு. இப்படி ஒவ்வொரு நிலையிலும் மனிதன் தன்னை சுற்றியோடு இணைந்து பணியாற்றுகின்றான். அதனால சில பேர் மனதுல தோன்றலாம், இன்றைக்கு கொரோனா பாதிப்புனால உலகத்துல இத்தனை பேர் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க, ஏதோ சம்பந்தம் இல்லாம புலிய காப்பாத்துறது தவளைய காப்பாத்துறது பற்றி பேசுகிறாங்களே. இல்லவே இல்லை, இதுதான் மனித குலத்தினுடைய மிக அடிப்படையான பிரச்சனை. கடந்த 500 ஆண்டுகளிலே மனித குலம் எவ்வளவு பின்னோக்கி சென்று இருக்கிறது, எவ்வளவு உயிர்களை அழித்திருக்கின்றது. இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் என்ற ஒரு அமைப்பு உலகத்துல உயிர்களுடைய பயன்பாடு, உயிர்கள் அழிகின்ற வேகம், இதையெல்லாம் பற்றி பெரிய ஆராய்ச்சி செய்து உலகத்தில் உள்ள உயிரினங்களிலே 50% மீட்டெடுக்க முடியாத முறையிலே அழிந்து விட்டன. அந்த அளவுக்கு 6வது தடவையாக உலகத்தில் உள்ள உயிர்கள் அழிவது நடக்க ஆரம்பித்து விட்டது. இது வந்து இப்போ எதிர்காலத்தை பற்றிய பயம் இல்ல, இப்ப இறந்த காலத்தை பற்றிய நிகழ்காலத்தை பற்றிய பயம். இந்த ஒவ்வொரு உயிரும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு விதத்துல கான்ட்ரிபியூட் பண்ணுது, உதவுகிறது. மரங்கள் நாம் சுவாசிக்கின்ற காற்றை சுத்தப்படுத்தி தருகின்றன. கடல்ல வாழ்கின்ற எத்தனையோ உயிரினங்கள் காற்றை தூய்மைப்படுத்துவதிலே பயன் வேலை செய்கின்றன, நமக்கு உணவை தருகின்றன. இப்படி நம்மை சுற்றி இருக்கிற உயிர்குலத்திலிருந்து இயற்கையிலிருந்து மனிதன் தன்னை பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த உயிரை எல்லாம் இயற்கையை மனிதன் அழித்து கொண்டிருக்கிறான். அதனால இன்றைக்கு உலகத்துல கடற்கரையில வாழுகின்ற 1 கோடி மக்கள் மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளாகி இருக்கிறார். ஓசோன் சோல்ல ஓட்டை விழுது என்று சொன்னா, இப்ப நம்ம மாதிரி பூமத்திரைக்கு அருகில் இருக்கிறவங்களுக்கு தெரியல, இந்த பாப்புவா நீகிரி ஆர்க்டிக் சர்க்கிள் ஆஸ்திரேலியால இருக்கிறவங்க ஒரு வீட்டை விட்டு வெளியில வந்தாலே ஏதாவது ஒரு சன்ஸ்கிரீன் போட்டுக்கொண்டுதான் வர வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு மனிதன் தன்னை சுற்றி இருக்கிற இயற்கையை வாழ்வுபடுத்தி கொண்டிருக்கிறான். அது கடைசியில அவனுடைய அழிவாகவே வந்து சேரும். இதை விளக்க ஒரு கதை. ஒரு தடவை போஜராஜாவுக்கு கோபம் வந்து காளிதாசனை பிடிச்சி ஜெயில போட்டான். அந்த காளிதாசனுடைய ரூம்ல புக்குண்டு என்று இன்னொரு கைதியும் இருந்தான். அந்த புக்குண்டுவை இன்னொரு 2 நாள்ல மரண தண்டனை விதிப்பதாக அந்த போஜராஜா அறிவிச்சிட்டான்.
அப்போ அந்த புக்குண்டு வந்து காளிதாசன் காலில் விழுந்து எப்படியாவது என்னை காப்பாத்துங்க என்று சொன்னான். அப்ப காளிதாசன் ஒரு கவிதையை எழுதி கொடுத்தான். அந்த கவிதையில என்ன சொல்லுது, யமனுக்கு எந்த வரிசையில மக்களை கொல்லுவதுன்னு தெரியல, அதனால விக்ரமாதித்தனுடைய சகோதரனாகிய வட்டிய முதல்ல கொன்றான். பிறகு பாரதி என்று ரொம்ப பெற்ற கவிஞன், அந்த பாரதிய அடுத்தது கொன்னான். புத்தருடைய இன்னொரு பெயர் பிக்ஷு, அந்த பிக்ஷுவை அடுத்தபடி கொன்னான். அதுக்கு அடுத்தது பாண்டவர்கள் இருக்கிற பீமசேனனும் கொண்டுட்டான். இப்படி யமன் ஏதாவது ஒரு வரிசையில ஆர்டர்ல கொல்லணும் இல்லையா, அதனால இப்ப வந்து ப அப்படிங்கிற வரிசையெல்லாம் ஆரம்பிச்சுட்டான். பபா பிபி வரலையும் முடிஞ்சு போச்சு. அடுத்தது இப்ப புக்குண்டு. புக்குண்டு செத்தா அடுத்தது என்ன ஆகும், பூபதி ஆகிய நீதான் ராஜா தான் சாவ, அதனால ராஜா நீ உயிரோட இருக்கணும்னா என்ன காப்பாத்து, என்ன சாக விடாத. பட்டி நஷ்டா பாரதி யோபி நஷ்டக பிக்ஷுர் நஷ்டக பீமசேனோபி நஷ்டக புக்குண்டோகம் பூபதி தமசராஜன் பப்பாவலி அந்த சன்னிவிட்டக. யமன் வந்து பபா பிபி பூபுங்கிற வரிசையெல்லாம் கொண்டுட்டு இருக்கான். அப்ப பட்டி ஆச்சு, பாரதி ஆச்சு, பிக்ஷு ஆச்சு, பீமசேனன் ஆச்சு, இப்ப நான் தான் உனக்கும் ஷாவுக்கு நடுப்புற நிக்கிறேன், என்ன நீ கொண்டுட்ட, அடுத்தது ஷாவு பூபதியாக உனக்கு தான் அப்படின்னு. உடனே போஜராஜாவுக்கு பிரிஞ்சு போச்சு, இந்த கவிதையை எழுதினவன் காளிதாசன் தான் அப்படின்னு ரெண்டு பேரையும் மன்னிச்சிட்டான். இன்றைக்கு கிளி சாகுது, கோழி சாகுது, பன்னி சாகுது, டோடோ சாகுது, ஆர்டிக் சர்க்கிள்ல இருக்கிற மிருகங்கள் சாகுது, பெங்குவின் குறையுது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் மனிதனுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றன, மனிதா இந்த வரிசையில அடுத்தது நீ தான். ஆகவே இந்த உயிரினங்கள் எல்லாம் நம்முடைய நாம் வாழ்கின்ற தட்பவெப்பநிலை, நாம் சுவாசிக்கின்ற காற்று, தண்ணீரினுடைய தூய்மை, நிலத்தினுடைய எரு உருவரா சக்தி, இதையெல்லாம் நமக்கு அளந்து காட்டுகின்றன இந்த உயிர்கள் எல்லாம். ஒவ்வொரு உயிரும் சாகும் போது இந்த உயிர்களுடைய வலை என்று சொன்னேன், தி வெப் ஆஃப் லைஃப், அதுல ஒரு ஒரு இழை அருகின்றது. ஆகவே இந்த உயிர்களை காப்பாற்றிக் கொள்வதுதான், இந்த உயிர்களை பாதுகாப்பதுதான் மனிதன் தான் வாழ்வதற்கு ஒரே வழி. அப்ப இந்த உயிர்களில பலவற்றினுடைய பயன்பாடே மனிதனுக்கு புரியல, அதற்குள்ளேயே மனிதன் அந்த உயிர்களை எல்லாம் அழிச்சிட்டான். அவ இருந்தது அப்படின்னா அது மனித குலத்துக்கு எவ்வளவு தொண்டு செய்து என்பது மனுக்கு தெரிய வரும். உத்தரப்பிரதேசத்துல ஒரு வகைய கோதுமை அழிக்கக்கூடிய ஒரு பெரிய பூச்சி வந்தது. யாருக்குமே இந்தியாவில் இருக்கிற விஞ்ஞானிகளுக்கு அந்த பூச்சியை எப்படி அழிப்பது என்று தெரியல. பார்த்தா அந்த பூச்சிகளை மட்டுமே தின்று உயிர் வாழக்கூடிய இன்னொரு பாரசைட், இன்னொரு உயிரினம் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அப்ப அந்த மாதிரி இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் தொடர்பு. அந்த ஆஸ்திரேலியால இருந்த பூச்சியை கொண்டு வந்தா இந்தியாவில் இருக்கிற அந்த கோதுமையை சாப்பிடுகின்ற அந்த பூச்சி இனத்தை அழித்து அந்த கோதுமையை காப்பாற்றினார்கள். இப்படி எது எதோட இணைந்திருக்கிறது என்பதையே பற்றி தெரியாம இந்த காஞ்சிபுரத்துல பட்டிச்சோளி நெய்வாங்க, அது மேல ஒரு குரங்கு வந்து அந்த ஊடு பாவு மேல உட்கார்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி மனித குலம் இந்த இயற்கையினுடைய அழகான நெசை வேலைய ஊடையும் பாவையும் அவ்வளவு நாசப்படுத்தி கொண்டிருக்கின்றான். அதனால நம்ம கோயில் திருநெல்வேலி அன்பர் திரு முத்துசாமி அவர்கள் ஒரு கதை எழுதினார். ஒரு மனுஷன் காட்டுக்கு போறான், காட்டுல இருக்கல எல்லா உயிர்களும் சொல்லுது நம்ம எல்லாரையும் அழிக்கிறவன் இந்த ஒரு மனிதன் தான், இந்த மனிதனை மட்டும் நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டோம், இந்த காட்டுல இருக்கிற உயிரினங்கள், மிருகங்கள், தாவரங்கள் எல்லாமே பாதுகாப்பா இருக்கும் என்று சொல்லுவது. அந்த அளவுக்கு மனிதனை திருத்துவது, மனிதனுக்கு அறிவூட்டுவது இதெல்லாம் மிக மிக அவசரமாக இருக்கின்றது. இந்த பூமி கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா வாழறவங்க ஐரோப்பியர்கள் வாழுகிற மாதிரி வாழ்ந்தா 200 கோடி பேர் தான் வாழ முடியும், இந்தியர்கள் வாழற மாதிரி வாழ்ந்தா 400 கோடி பேர் வாழ முடியும். இப்பவே பூமியினுடைய 780 கோடி, அதனால இத்தனை பேரை தாங்குகின்ற சக்தியே பூமிக்கு கிடையாது. அதனால நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியை வாழ வைக்கின்றோம் அல்லது பூமியை கெடுக்கின்றோம். இந்த பூமியினுடைய இந்த உயிர் இழைகளோடு நாம் இணைந்திருக்கின்றோம். ஆகவே தி லிவிங் ஸ்பேஸ் ஹேபிடாட்னு சொல்லுவாங்க. உயிர்கள் வாழ்வதற்கு ஒரு புலி வாழணும் அப்படின்னா அதற்கு மான் வேண்டும், மான் வாழணும்னா அதற்கு மரம் செடிகொடிகள் வேண்டும், மரம் செடிகொடிகள் வேணும்னா அதற்கு தண்ணீர் வேண்டும். ஒரு அரசியல்வாதி அந்த இடத்துல அணை கட்டணும்னு விரும்பினார். அப்ப புலிகள் காப்பகத்துல இருந்து போய் தடுத்தாங்க,
ஏன்னா மனிதனுக்கு தண்டிக்க ஏற்பாடு பண்ற, நீ வந்து புலிகளை பத்தி பேசுறிய அப்படின்னு சண்டை போட்டார். இப்ப என்னாச்சு, புலிகள் எண்ணிக்கை குறைய குறைய அங்க மான்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சது, அங்க இருக்கின்ற மான்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிற்று, அங்க இருக்கிற தாவரங்களை தின்னுது, மழை பெய்ஞ்சது குறைஞ்சது. அந்த அணை கட்டி 40 வருஷம் ஆகியும் அந்த அணையில தண்ணி வரவே இல்லை. அப்ப நேரடியா பார்த்தா புலிக்கும் ஒரு அணையில தண்ணி நிரம்புவதற்கும் சம்பந்தம் இல்லை. இந்த மான், இந்த தாவரங்கள், இந்த ரெண்டா நடுப்புற வச்சு பார்த்தா இந்த புலி கூட நம்முடைய அணையில் நிரம்புவதற்கு உதவி. இந்த தொடர்புகளுக்கு ஹிடன் கனெக்ஷன் என்று பெயர் வைத்தான். அதனால கானுயிர் உயிர்கள் கூட, காற்று வாடுகின்ற மிருகங்கள் கூட நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு, நம்முடைய தண்ணீர் அணைகளிலே தண்ணீர் தேர்வதற்கு உதவுகின்றன. இதெல்லாம் தேர்ந்து ஒட்டுமொத்தமாக வாழ்விடத்தை தான் ஹேபிட்டாட் என்று சொல்லுவாங்க. காட்டுல வாழுகின்றார்கள் செடி கொடிகள், தரையிலே படருகின்ற புல் வகைகள், கொடிகள் எல்லாம் ஒன்றோடொன்று இணைந்திருக்கின்றன. ஒன்றுக்கொன்று எப்படி உதவுகின்றன, இதை பற்றி இன்றைக்கு நிறைய ஆராய்ச்சி பண்றாங்க. சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல கேள்விப்பட்டிருக்கீங்க, டெட் ஆஸ் எ டோடோன்னு சொல்லுவாங்க. டோடோங்கிற பறவை செத்து போச்சு, அதை திருப்பி மீட்டெடுக்கவே முடியல. அந்த டோடோ என்ன பண்ணுமா, ஏதோ ஒரு பழத்தினுடைய கொட்டையை தின்னுட்டு எங்கேயோ ஆயிரக்கணக்கான மைலுக்கு அந்த போய் அந்த கொட்டையை போடுமா, பறப்புமா. அந்த டோடோ செத்து போன உடனே அந்த மரம் பரவுவதும் நின்று போயிற்று. யானைகள் என்ன பண்ணுமா, காட்டுல இருக்கிற சில வகை கத்திரியை சாப்பிட்டுட்டு எங்கேயோ போய் சாணம் போடுமா. அந்த கத்திரி இருக்கிற இடத்துல இருந்து 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்கு அந்தண்ட அந்த கத்திரி பரவுவதற்கு யானைகள் உதவுகின்றன. இப்ப உலகத்துல யானைகளுடைய எண்ணிக்கை குறையும் போது அந்த கத்திரி வகை பரவது குறைந்தது. இப்படி இயற்கையில ஒன்றை ஒன்று சார்ந்து நட்பு கரங்களோடு துணைக்கரங்களோடு வாழ்கின்றன. அதனால இன்றைக்கு மனிதன் வாழுகின்ற ஹேபிட்டாட், மனிதன் வாழுகின்ற உயிர் சூழல், அது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கு. அதற்கு ரொம்ப 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 முக்கியமானது மரங்கள். நம்ம எத்தனையோ படிக்கிறோம், கர்நாடகத்துல ஒரு பாட்டி அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை, அவங்களும் கணவனும் சேர்ந்து 300 மரங்கள் நட்டாங்க என்று. நீங்க ஒரு மரத்தை வச்சு பயிர் பண்ணி பாருங்க, ஒரு மரத்தை காப்பாற்றுவது எவ்வளவு கடினம் என்று. மிக மிக மெல்லமாக வளருகின்ற ஒரு மரம் இருந்தா கூட வீட்டுல வாழறவங்களுடைய மனோதத்துவம், வீட்டுல வாழறவங்களுடைய காற்றினுடைய தூய்மை இதெல்லாம் பாதிக்கப்படுகிறது அப்படிங்கிறான். எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நாரடப்பில் வந்து மாடி தோட்டம் என்று 3வது மாடியில சில தொட்டிகளை வைத்து அதுல மண்ணு போட்டு பயிர் பண்றாங்க. டெல்லியில ஒருத்தர் 7வது மாடியில கூட ரூம்ல வைங்க, அதனோட படம் கூட உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை உண்டாக்கும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு நம்மை சுற்றி இருக்கிற இயற்கை நம்மை காக்கிறது, நம்முடைய மனத்துக்கு உற்சாகத்தை தருகின்றது. ஆகாயம், அடுத்தது காற்று. காற்று எவ்வளவு தூய்மை குறைந்திருக்கிறது என்பதை பற்றி மனிதனுக்கு தெரியவே இல்லை. ரஷ்மி மயர்னு ஒரு பெரிய என்வயர்மெண்டலிஸ்ட், அவர் சொல்றாரு, பம்பாய் சிட்டியில மட்டும் ஒவ்வொரு வருஷமும் 50,000 பேர் காற்று தூய்மை கெடுவதனால சாகுறாங்க அப்படிங்கிறார். அப்போ நாம் பிராணாயாமத்தை பற்றி பேசுகின்றோம், நாம் சுவாசிக்கின்ற காற்றை அதிகமாக எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றி பேசுகின்றோம். நம்முடைய புறச்சூழல் என்பது நம்முடைய மூச்சிலிருந்து வருகின்ற காற்று, மூக்கிலிருந்து 12 அங்குலம் வரலையும் அதுக்கு மூச்சு என்றுதான் பெயர். அதற்கு வெளியிலதான் அதற்கு காற்று என்று பெயர். நமக்கு வெளியில இருக்கிற போது அது காற்று, நமக்கு 12 அங்குலம் கிட்ட வந்துருச்சுன்னா அதற்கு மூச்சு என்று பெயர். அது நம்மை பாதிக்கின்றது. ஆகவே இந்த காற்றை தூய்மைப்படுத்துவதற்கு மரங்களையும் சில கடல்வாழ் உயிரினங்களை தவிர நமக்கு எதுவுமே தெரியல. இன்றைக்கு மரங்களை வெட்டி சாக்கிறாங்க, காடுகளை அழிப்பதற்கு கவர்மெண்டே சப்சிடி கொடுக்குது. அந்த அளவுக்கு உலகத்துல மரங்களை வெட்டி சாய்கின்றார்கள். நம்ம என்ன செய்ய முடியும், ஒரு தனி மனிதன் இந்த மரங்களில் இருக்கின்ற அந்த கட்டையை வெட்டிதான் காகிதங்கள் தயாரிக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு தடவை ஒரு நோட்டு புத்தகத்தை பயன்படுத்துகிற போதும், காகிதத்தை பயன்படுத்துகிற போதும் எங்கேயாவது மரங்கள் அழிகின்றன. அதனால நம்ம திலீப் குல்கர்ணி கேந்திரத்தினுடைய அன்பர் இருக்கிறாரா, நம்மளோட என்வரன்மெண்ட் கன்சல்டன்ட், அவர் சொல்றாரு, நீங்க ஒன் சைடு பேப்பரா பயன்படுத்துங்க. பயன்படுத்தின ஏற்கனவே யாராவது பயன்படுத்தி
டிஸ்கார்டு பண்ணின பேப்பரை பயன்படுத்துங்க, புது காகிதம் காய்ச்சி கொடுத்து வாங்காதீங்க. நீங்க வாங்குற காகிதத்துல ரீசைக்கிள்டு பேப்பர்னு இருக்கான்னு பாருங்க. அப்போ நாம் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளையும் மறுசுழற்சி செய்ய முடியும். அப்ப நம்ம புறச்சூழலை பற்றி உணர்வுகள்ல ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, நாம் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ரெண்டாவது, நாம் பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளையும் பல தடவை பயன்படுத்த முடியும். இந்த மறுசுழற்சி என்பதுதான் எதிர்காலத்தில் இந்த புறச்சூழலை காப்பதற்கு மிகப்பெரிய மருந்தாக இருக்க போகின்றது. ஆகவே நாம் சுவாசிக்கின்ற காற்று அழுக்காகிறது. இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் மனிதன் இருக்கின்றானோ அங்கெல்லாம் காற்று அழுக்காரு. பஸ்ல போகும்போது, ரயில்ல போகும்போது ஊர் வந்துருச்சா, நாசமா நாறு, ஊர் வந்துருச்சு. மனிதன் வாழுகின்ற இடம் அப்படின்னா அது நாறும். அதுதான் மனிதனுடைய வாழ்விடத்துக்கு அடையாளமாகிவிட்டது. அதை சுவாசிக்கிறவங்க அங்கேயே இருக்கிறவங்களுக்கு கொஞ்ச நாளை கழிச்சு உணர்வுகளே பறத்து போயிடுது. அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு நாத்த காற்றுல வாழணுன்ற உணர்வே இல்லாம போச்சு. ஆகவே காற்றினுடைய தூய்மைக்கும் பிராணாயாமத்துக்கும் மரங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. மரங்களை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில மரங்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேச வேண்டும். அப்போ ஆகாயத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பு என்பது எரிசக்தி. இதை பற்றி நிஜ வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். நம்ம தூத்துக்குடி ஆபீஸுக்கு ஒரு நண்பர் வந்தார். அந்த தூத்துக்குடி ஆபீஸ்ல உப்பு இல்லை. உடனே அங்கே இருக்கிற ஒரு பையனை போய் கொஞ்சம் உப்பு வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. உடனே பக்கத்தில் இருந்த மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கிட்டு கிட்டுக்கிட்டு ஓடி போய் அந்த பையன் உப்பு வாங்கிட்டு வந்தான். உடனே அந்த பேராசிரியர் கேட்டாரு, ஏப்பா உப்பு எங்கேருந்து கிடைக்குது? சார், நம்ம கேந்திரத்துக்கு பக்கத்துலேயே உப்புலாம் இருக்குது சார், அரை கிலோமீட்டர்லேருந்து உப்பு கிடைக்குது. இந்த மோட்டார் சைக்கிள் எங்கேருந்துப்பா வந்தது? ஹரியானாவில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இது உற்பத்தி ஒரு 3000 கிலோமீட்டர்லேருந்து வந்தது சார் இந்த மோட்டார். இந்த மோட்டார் சைக்கிளில் போடுற பெட்ரோல் எங்கேருந்து வந்தது சார்? அது ஒரு 7000 கிலோமீட்டர்லேருந்து வந்தது. என்னப்பா அவனுடைய பொருளாதாரம்? 1.5 கிலோமீட்டர்ல கிடைக்கிற உப்பை கொண்டு வருவதற்கு 3000 கிலோமீட்டர்லேருந்து வர மோட்டார் சைக்கிள், 6000 கிலோமீட்டர்லேருந்து வர பெட்ரோலியம், இதை பயன்படுத்தி 1.5 கிலோமீட்டர்லேருந்து சாமான் கொண்டு வரியா? இதுக்கு நடந்து போக வேண்டியதுல நான் உப்பு இல்லாமல் சாப்பிட்ருக்கேனா என்று அந்த பேராசிரியர் சொன்னார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எரிசக்தியை அவ்வளவு வேஸ்ட் பண்ணுது. நம்முடைய எரிசக்திகளை பயன்படுத்துகின்ற மோட்டாரை எல்லாம் பத்தி சொல்றாங்க, அது 5% 10% தான் அந்த இன்டர்னல் கம்பஸ்டன் என்ஜின் நாம் போடுகின்ற பெட்ரோலை பயன்படுத்துகிறது. அதனால இனிமேல் தனி மனிதனாக சொந்த வண்டியில போகாதீங்க, பஸ்ல போங்க. பல பேர் சேர்ந்து இருப்போம். பொம்பை மாதிரி சிட்டியில நீங்க கார் வச்சிருந்தா கூட உங்க கார்ல போய் அப்படியே ஆடம்பரமா உங்க ஆபீஸுக்கு முன்னாடி இறங்க முடியாது. ஏன்னா அந்த ஏரியால கார் போக முடியாது, போனா திரும்பி வர முடியாது. அதனால பாம்பே போர்ட் ஏரியால ஒர்க் பண்றவங்கலாம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பக்கத்திலேயே காரை நிறுத்திட்டு நடந்து போறாங்க. இந்த மெட்ராஸ்ல கிரீனேஸ் ரோடுல ஹைகோர்ட்ல ஒர்க் பண்ற கலெக்டர் நீதிபதிகள்லாம் ஒன்னா குடியிருக்கிறாங்க. அவங்களே என்ன பண்றாங்க, அந்த கார்ல போனா நீதிமன்றத்துல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கார் நிறுத்த இடம் இல்லை. 4-5 பேர் சேர்ந்து ஒரு கார்ல போறாங்க. அவங்களுக்கு எல்லாம் கார் இல்லாதனாலயா அவங்களுக்கு தெரியுது செலவு அதிகம், நம்ம காற்றை பொல்யூட் பண்ணுவது அதிகம், அங்கே போனால் கார் நிறுத்த இடம் கிடையாது. நானும் நம்ம மெட்ராஸ் பாலசுப்ரமணியம் ஒரு கல்யாணத்துக்கு போனோம். அந்த கல்யாணத்தில் நம்ம எங்கள் வண்டியை கொண்டு போய் முன்னாடி நிறுத்திட்டான். அது 2 கல்யாண மண்டபம். எங்களுக்கு பின்னாடி ஒரு 200 காரு. அப்போ கார் இருந்தும் கூட எங்களால் காரில் வர முடியல, திருப்பி ஆட்டோ ரிக்ஷா வச்சுட்டு வந்தோம். இப்படி நாம் பயன்படுத்துகின்ற சாதனங்கள் நம்மளுக்கு சுதந்திரத்தை கொடுப்பதாக நினைக்கின்றோம், நம்மை அடிமைப்படுத்துகின்றன. இப்ப புது புது காரெல்லாம் வருது. அந்த காரெல்லாம் ஒரு பர்டிகுலர் வேகத்துல போனாதான் அதுல எரிசக்தி ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கும். நம்ம ரோடெல்லாம் அதுல கால்வாய்ச்சி வேகத்துல கூட போக முடியாது. அதனால இன்றைக்கு நாம் பொது வாகனங்களை பயன்படுத்த வேண்டும். பஸ்ல போறது, ரயில்ல போறது, இதுதான் நம்ம தனி மனிதன் புறச்சூழலை காப்பதற்கு மிகச்சிறந்த வழி. அதனால கார் என்பது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல், ஒரு ஆடம்பரத்தினுடைய அடையாளம். அந்த காலங்கள்லாம் மாறி போச்சு. நீங்க ஒரு நாகரிகம் உள்ள ஒரு உலக குடிமகன் அப்படின்னு சொன்னா நீங்க பொது வாகனத்துல போகணும். இன்றைக்கு ரொம்ப முன்னேறின நாடுகளாகிய பிரான்ஸ், நெதர்லாண்டுல எல்லாமத்திலேயே இப்ப நடைபாதை அப்படிங்கிற மாதிரி சாலைக்கு ஒரு ஓரத்துல சைக்கிள் போற பாதையே போட்டு கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் சைக்கிள்ல போறாங்க. புறச்சூழல் கெடுவதில்லை, அதுல இருந்து மாசு வருவதில்லை, நல்லா இயற்கை ரசித்து கொண்டே போகலாம். உடம்புக்கு கொஞ்சம்
எக்ஸசைஸ் கடன். இப்படி இன்றைக்கு எரிசக்தி ப்ராப்ளம். நம்ம வந்து வெளிநாடுகள்ல இருந்து பெட்ரோல் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்தியாவினுடைய பெட்ரோல் பட்ஜெட் மட்டும் வருஷத்துக்கு 6 லட்சம் 7 லட்சம் கோடி ரூபாய். அந்த 6 லட்சம் 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு நம்ம ஊர் நோட்டை கொடுத்தா அவங்க வாங்க மாட்டாங்க. நம்ம ஊர் மாம்பழம், நம்ம ஊர் அரிசி, நம்ம ஊர்ல விளையிற நல்ல வெள்ளரிக்காய் இதெல்லாம் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் போனா நம்ம ஊர் குழந்தைகளுக்கு நம்ம ஊர் மாம்பழம் கிடைக்காது, அரி நல்ல நல்ல அரிசி கிடைக்காது, வெள்ளரிக்காய் கிடைக்காது. ஏன்னா நம்ம பெட்ரோல்ல போற சந்தோஷம் இருக்கு நமக்கு. ஆகவே நாம் வெளிநாட்டிலிருந்து பொருட்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு விலையாக நம்முடைய வாழ்க்கையினுடைய சௌகரியங்களை கொடுக்கின்றோம். அப்போ உலகம் மிகப்பெரிய பெட்ரோல் பஞ்சத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதனால இன்னும் ஒரு 25-30 வருஷம் தான் பெட்ரோல் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்பவே விஷயம் தெரிஞ்ச நாடுகள் எல்லாம் பெட்ரோல்ல இருந்து மாற்று எரிசக்திகளுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகவே நம்முடைய பயணங்கள் நம்முடைய சக்தியை பயன்படுத்து. நல்ல பிரமாதமான விறகு அடுப்புகள் நம்ம நாட்டுல இருந்து இப்ப கூட காந்தி கிராமத்துக்கு போனா அங்க ஆயுர்வேத மருந்துகள் எல்லாம் தயாரிப்பதற்கு மெல்ல மெல்ல எரிகின்ற அந்த வகையான தீ தான் வேண்டும் என்று அங்க இருக்கிற கேஸ் அடுப்பை கூட ரொம்ப குறைந்த அளவுல கொளுத்துறாங்க. அப்ப நம்முடைய விறகில் சமைத்த விறகுல சமைச்ச சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் அதனுடைய ருசி என்ன. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எரிசக்தி என்பது இன்னும் உங்க தலைமுறையிலேயே மிகப்பெரிய பிரச்சனையாக ஆகப்படும். அதை விட பெரிய பிரச்சனை தண்ணி. உலகத்துல 1.5% தான் நல்ல தண்ணி, மிச்ச 98.5% தண்ணி துருவ பிரதேசங்கள்ல பனிப்பாறைகளாக இருக்கின்றது அல்லது கடல் தண்ணியாக இருக்கின்றது. அதெல்லாம் குடிக்கவே முடியாது. இன்றைக்கு உலகத்துல குடி தண்ணி அவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கின்றது. பாலஸ்தீன மக்கள் 50 லட்சம் பேருக்கு குடி தண்ணிக்காக 2 நோபல் பரிசு பெற்ற அறிஞர்கள் மேனச்சும் பெகின், இஸ்ரேலோட பிரசிடென்டா இருந்தவர், நோபல் பரிசு வாங்கினவர் கோர்பச்சோவ், அவங்க ரெண்டு பேரும் முயற்சி பண்றாங்க அந்த பாலஸ்தீன மக்களுக்கு குடி தண்ணி கொடுக்க முடியல. உங்களுக்கு குடி தண்ணி கொடுக்க எந்த நோபல் லாரட்டு வரப்போறாங்க? நீங்களே பானையை தூக்கிட்டு போய் ரோட்ல நிக்க வேண்டியதுதான். அதனால தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்துதல், தண்ணியை திரும்ப திரும்ப பயன்படுத்துதல். இந்த தண்ணீர் சூழ்தான் தண்ணீருக்கு 50 பயன்பாடுகள் உண்டாம். ஒன்றுல நீங்க தண்ணீருடைய வெப்பநிலையை பயன்படுத்துகின்ற, இன்னொன்றுல தண்ணீரால உரப்பொருட்களை கரைக்க முடியும் அந்த குணத்தை பயன்படுத்திக்கிறீங்க, இன்னொன்றுல தண்ணீரால ஓட முடியும் அந்த குணத்தை பயன்படுத்திக்கிறீங்க, நாலாவதுல தண்ணீர் டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அந்த குணத்தை பயன்படுத்திக்கிற, தண்ணிக்கு வெயிட் உண்டு. இப்படி 50 குணங்களை பயன்படுத்தக்கூடிய தண்ணியில ஒரே ஒரு தடவை நம்ம பயன்படுத்திட்டு அதை அழுக்கு தண்ணின்னு கொட்டிடுறோம். இந்த அழுக்கு தண்ணி என்ன பண்ணுதான், நம்ம தூக்கி எறிகிற 1 லிட்டர் தண்ணி 8 லிட்டர் நல்ல தண்ணி அழுக்காகும். ஆகவே இன்றைக்கு தண்ணீர் தூய்மை என்பது பெரிய உலகளாவிய ப்ராப்ளம். அதனால நாம் தண்ணீரை மறுசுழற்சி செய்ய, நம்ம குளிச்ச தண்ணிய பாத்ரூம்ல ஊத்த, நம்ம குளிச்ச தண்ணியில வீடு கழுவ, நம்ம குளிச்ச தண்ணிய செடிகளுக்கு ஊற்ற, நம்ம குளிச்ச தண்ணிய அதுல ஈரத்துணியை பொழுகி நம்ம ரூம் மாப் பண்ண, இப்படி பல பயன்பாடுகள் தண்ணீருக்கு தெரிய வேண்டும். இதோட சேர்ந்து 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 இயற்கையை மதிக்கின்ற குணம், நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் அந்த குணம், நம்முடைய கவனசக்தி, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் அதனுடைய முழு பயன் நமக்கு கிடைக்கின்ற அளவுக்கு பயன்படுத்த வேண்டும். இதுதான் தந்திர சாஸ்திரத்தினுடைய அடிப்படையே. எந்த பொருளை எடுத்தாலும் அதுல எவ்வளவு கடவுள் தன்மை இருக்கிறது, எவ்வளவு இனிமை இருக்கிறது, எவ்வளவு பயன்பாடு இருக்கிறது, அதை புழிஞ்சு புழிஞ்சு என்று சொன்ன ஒண்ணும் பாக்கியே இருக்கக்கூடாது. அத்த மாதிரி நாம் தண்ணியை பயன்படுத்த தெரிஞ்ச வேண்டும். இல்லாவிட்டா உலகத்துல மிக கடினமான பிரச்சனையை நாம் எதிர்கொள்கிறோம். இப்ப மகாராஷ்டிரத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி கஷ்டம் வந்த போது 100 ரூபாய் சம்பாதிக்கிற சில தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு 16 ரூபாய்க்கு 2 பாட்டில் தண்ணி வாங்க வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு தண்ணீர் மிகப்பெரிய பிரச்சனை. ஆகவே தண்ணீரோட சேர்ந்ததுதான் விவசாயம். இந்த விவசாயத்துல இன்றைக்கு இந்தியாவில 40% தண்ணீர் தானியங்கள் தண்ணீர் இல்லாத அந்த மில்லட்ஸ் அந்த வகையான சிறுதானியங்கள் மூலமா கிடைக்குது. இந்தியாவில இவ்வளவு விவசாயம் நடக்கிறப்பது கூட 40% கம்பு, கேழ்வரகு, வரகு இந்த மாதிரி தானியங்கள் விளையும். அது கொஞ்சம் சாப்பிட பழகிக்கணும். இப்ப கூட கோயில்பட்டி ஏரியால சொல்லுவாங்க,
ஒரு குறிப்பிட்ட கவர்மெண்ட் வந்ததுன்னா நீ அரிசி திங்காத அந்த சோளம் திங்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அந்த கவர்மெண்ட் பேர கோச்சுப்பாங்க. அதை ஒரு இழிப்பா நினைக்கிற ஒரு மனப்பான்மையை நாம் விட்டு இப்ப கர்நாடகா மேற்கு மகாராஷ்டிரத்துல எல்லாம் ரொம்ப நல்ல குடும்பத்துல கூட சோளம் சாப்பிடுவாங்க, அதை ஒரு தப்பாதுன்னு நினைக்க மாட்டாங்க. ஆகவே இந்த மாதிரி சிறுதானியங்கள் தான் இந்தியாவில 40% நம்முடைய ஃபுட்டு சப்ளை பண்ணுது. அதனால அந்த தானியங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உடைய உணவுல சேரணும். அது சேர்ந்தா கொஞ்சம் உழைச்சாதான் அது செரிக்கும். சும்மா மேஜை மேல உட்காந்துட்டு மேஜை தேய்ச்சா அந்த கம்பு கழுவுறதெல்லாம் செரிக்காது. நம்ம எரியாமலே நாம் கொஞ்சம் உடலை உழைப்பதற்கு உந்தப்படுவோம். ஆகவே இந்த தண்ணீர் என்பதாதான் வள்ளுவர் நீர் இன்றியமையாத உலகம் என்று கேட்கிறார். ஒரு மனிதன் என்னுடைய வெயிட் 100 கிலோ அப்படின்னா அதுல 80 கிலோ தண்ணி தான். அதனால ஒரு மனிதன் என்பதே 2 பக்கெட் தண்ணியை எடுத்து அதில் ஒரு 4 ஆணி 2 நெருப்புச்சி போட்டா அதுல என்ன கெமிக்கல் காம்பினேஷன் வருமோ அதுதான் ஒரு மனிதனுடைய ரசாயன கட்டமைப்பு அப்படிங்கிறாங்க. அதோட மட்டும் இல்லாம இயற்கையில் இருக்கிற தண்ணியோட நம்ம உடம்புல இருக்கிற தண்ணி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அதனாலதான் கடல் அலைகள் எழும் போது நம்ம உடல்ல உணர்வுகள் விந்துகின்றன. அமாவாசை வரும்போது நமக்கு கொஞ்சம் கடல் அலைகள் எழும்போ அல்லது தாழும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மனத்துல எண்ணங்கள் உண்டாகும். பைத்தியத்துக்கெல்லாம் அமாவாசை வந்ததுன்னா கொஞ்சம் பைத்தியம் ஜாஸ்தியாகும் அப்படிப்பாங்க. இதெல்லாம் உடம்புல இருக்கிற தண்ணீர் தான் உங்களை பைத்தியமாகவோ அல்லது மனது நிலையுள்ளவனாகவோ ஆக்குகின்றது. அப்ப தண்ணீர் தான் இந்த உலகத்தோடு உங்களை இணைப்பதுல மிக மிக ஒரு பயனுள்ள கருவியாக இருக்கின்றது. அதனால நோய்களை பற்றி சொல்றவங்களும் உலகத்துல வர நோய்கள்ல பெரும்பாலும் தண்ணீர் மூலம் பரவுகின்றன. அதனாலதான் சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு மழை பெஞ்சதுன்னா உடனே நோய்கள் அதிகரிக்கின்றது. அப்ப இந்த நீரின்றமையாத உலகு என்று சொன்ன வள்ளுவரை நம்ம போற்ற வேண்டும் என்றால் நம்முடைய தண்ணீரில சிக்கனம், தண்ணீரினுடைய மறுசுழற்சி, தண்ணீரில ரொம்ப பாதுகாப்பு, நீரை வணங்குவது, வருண பகவான் என்று அவனை பகவானாகவே நாம் கும்பிடுகின்றோம். அந்த அளவுக்கு தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையிலே மிக இன்றியமையாததாக இருக்கின்றது. தண்ணீரிலிருந்து வந்ததுதான் மண். மண் தான், தண்ணீர் தான் நம்முடைய நாக்குல சுவையாகவும் இருக்கின்றது. இந்த உலகத்துல இருக்கிற எந்த பொருளையாவது நம்ம ரசிச்சு சாப்பிடுகின்றோம் என்று சொன்னா நம்ம நாக்குல எச்சி ஊறுது. அந்த எச்சல் தான் இந்த உலகத்துல எந்த பொருளையும் ருசிக்க நமக்கு உதவுகின்றது. ஆகவே இந்த சுவை உணர்வுக்கும் தண்ணீருக்கும் நெருங்கிய தொடர்பு. அதற்கு அடுத்தது மண். மண் தான் நம்முடைய உடலிலே நறுமணமாக இருக்கின்றது. அன்னைக்கு நம்ம கேந்திர சகோதரர்கள்லாம் அந்த சங்கர கோயில் பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு போயிருந்தாங்க. போனா அந்த தரையில நடக்கும்போது மெத்து 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 மெத்துன்னு எந்த பஞ்சுமத்தை மேல நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த விவசாயி அதுல வாழ்கின்ற உயிரினங்கள் எல்லாம் அவ்வளவு நல்லா காப்பாத்தி வச்சிருக்கிறாரு. ரசாயன உரமே போடுவதில்லை, மக்கின உரம் தான் போடுகிறார். அந்த மண் மேல நடக்கும் போதே மெத்த மேல நடக்கிற மாதிரி என் ரூமுக்கு எழுத்த மாதிரி விவேகானந்த புறத்துல கடல் மணல் தானே அங்க அதிகம் இருக்கு. அதுல இருக்கிற நல்ல களிமண்ணை எல்லாம் மழை பெஞ்சு 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 ஆயிரக்கணக்கான வருடமா அடிச்சு கொண்டு போய்விட்டது. அங்க நடக்கும் போதே கட்டாந்தரையில நடக்கிற மாதிரி இந்த பசும்புல் தலை காண்பது இருக்குங்கிறாரு வள்ளுவர். அந்த மாதிரி அங்க இடத்துல ஒரு புல்லு கூட முளைக்காது. அதுல நடக்கிறவனுக்கே என்ன உயிர் சக்தி இருக்கும், என்ன பிராணசக்தி இருக்கும்? டாகூர் வந்து காலையில செருப்பு போடாம ஸ்கூலுக்கு போற ஒரு குழந்தைய பத்தி ரொம்ப அழகான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். எல்லாரும் படிக்க வேண்டியது. அந்த புல்தரையில நம்ம காலால நடக்கும் போது எவ்வளவு இனிமையான உணர்வுகள் உண்டாகின்றன. நடக்கிறவனுக்கு அந்த உணர்வுகள் வருமா? இயற்கையினுடைய அழகை ரசிக்க முடியுமா? அந்த மெத்து மெத்துன்னு இருக்குமா? தலையான பட்ட மாதிரி இருக்குமா? அது பொறும் போறதுக்கு அந்த விவசாயி அவருடைய கரும்பு தோட்டத்துல விளைஞ்ச கொஞ்சம் சர்க்கரை கொடுத்தாரு. என்ன சார் உங்க கரும்பு தோட்டத்து சர்க்கரை இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு, இவ்வளவு இனிமையா இருக்கு, இவ்வளவு சாக்லேட் திங்கிற மாதிரி இருக்கு என்று கேட்டோம். நான் ரசாயன உரமே போடுவதில்லை. அப்ப அதனால அதுக்கு இயற்கையான சுவை இருக்கின்றது. இன்றைக்கு நமக்கு ரசாயன உரத்துல போட்ட பொருள்களை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம சுவை உணர்வே மந்திச்சு போச்சு. அதனால நிறைய மிளகா பொடி போடு, நிறைய எண்ணெயை ஊத்து, நிறைய வெஞ்சனம் போடு. சுவாரஸ்ய ருசியான பொருளா இருந்தா, நான் மத்திய பிரதேசத்துல இருக்கும்போது ஏரிகள் குளங்கள் காஞ்சி போச்சுன்னா அதுல வந்து கோதுமை பயிரிடுவாங்க. அந்த கோதுமை கொஞ்சம் பெருசா இருக்கும், வெள்ளத்தை குறைச்சலாதான் இருக்கும். ஆனா அதுக்கு காய்கறி எதுவுமே வேண்டாம், வெள்ளம் வேண்டாம், அந்த ரொட்டியை அப்படியே கடிச்சு தின்னுடலாம். அவ்வளவு ருசியா இருக்கும் அந்த கோதுமை. ஆகவே கொஞ்சம் பேராவது அல்லது வாரத்துக்கு ஒரு நாளாவது
கொஞ்சம் இந்த மண்ணை போற்றுகின்ற விதத்துல இந்த இயற்கை உணவுகளுக்கு மாற வேண்டும். அப்ப நம்மை சுற்றி இருக்கின்ற இயற்கையை நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்து கொள்ளுகின்ற பண்பு நமக்கு வேண்டும். இதை நம்ம புறக்கணிச்சோம், இந்த 50% உயிர்களை கொன்ற இயற்கைக்கு நம்மையும் கொள்வது அவ்வளவு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உலகத்தினுடைய எல்லா மித்து எல்லா நாடுகளுடைய புராண கதைகளிலையும் இந்த மனித குலம் அழிந்து போகின்ற போது நோவாவோ மனுவோ எல்லா உயிருக்கும் ஒரு ஒரு ஆண் ஒரு ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டு ஒரு படகலை ஏற்றி ரொம்ப ஒரு மலைச்சிகரத்துல போய் அதை கட்டி போடுவான். நம்ம சீர்காழியை பத்தி அப்படித்தான் சொல்லுவாங்க, திருச்சுழியை பத்தி அப்படித்தான் சொல்லுவாங்க. இப்ப முஸ்லிம்கள்லாம் ரம்ஜான் போது அந்த அராபத் மலைக்கு போறாங்களே, இந்த அராபத் மலையில தான் நோவாவனுடைய அந்த படகை கொண்டு போய் கட்டினாங்க என்று சொல்லுவாங்க. இப்படி பல தடவை உயிர்க்குலம் அழிந்து அழிந்து திரும்ப வந்திருக்கின்ற. ஆனா மனிதன் என்ன செய்ய வேண்டும், இந்த உயிர்க்குலத்தை நம்ம எப்பதான் சாகத்தானே போறோம் அப்படின்னு நம்ம நோய் வந்தா டாக்டர்கிட்ட போகாம இருக்கமா, எப்படியாவது அந்த கொடுத்த ஆயுள நீட்டிக்க வேண்டும், நல்ல பயனுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று முயலுகின்றோம். அப்ப சாரா பெர்கின் என்று ஒரு நோபல் லாரட்டி இங்கிலாந்தை சேர்ந்த அவங்க எழுதுறாங்க, இப்படி எல்லாம் பூமிக்கு நடக்க போகுதுன்னு மனித குலத்துக்கு நல்லா தெரியும், இப்படி மனித குலம் அழிந்த பிறகு அவனோட கல்லறை மேல என்ன எழுதி வைப்பாங்க தெரியுமா, இப்படி எல்லாம் நடக்க போகுதுன்னு மனிதனுக்கு தெரிந்தும் கூட அதிலிருந்து தான் தப்பித்து கொள்ளுகிற மூல மனுஷனுக்கு இல்லை, அவ்வளவு முட்டாளா மனிதன் வாழ்ந்தான், he did not have the wit to prevent it அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. அப்ப நம்ம சுற்றி ஆபத்து நெருங்கி வரும்போது மனிதன் என்ன செய்ய வேண்டும், அதிலிருந்து தன்னுடைய ஆயுளை நீட்டிக்கொள்ள, இயற்கையை காப்பாற்ற, தன்னோடு சேர்ந்த உயிர்களை காப்பாற்ற. சார் எல்லாருக்கும் நடக்கிறது எனக்கும் நடக்கட்டும் சார், உலகம் சாக போகுதுன்னா நானும் சாக போறேன் சார், இந்த வாதம் வந்து ஒரு அறிவுடைய மனிதனுடைய வாதமே அல்ல. எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு உயிருக்கும் தான் உயிர் பிழைத்து வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஜாக்வீஸ் மெனோடன் ஒருத்தர் சான்ஸ் நெசசிட்டின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு, நோபல் லாரட், அவர் சொல்றாரு உன்னுடைய கடமையை எப்படியாவது உயிரை காப்பாற்றுவது தான், அதுல பல டெசிஷன் பல கஷப்பான முடிவுகளை மனிதனே எடுக்க வேண்டி இருக்கும். அது என்ன, தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்வது, கண்டபடி திம்பதை குறைப்பது, தான் உணவு உண்ணுகின்ற உருளை முழுமையாக பயன்படுத்துவது. நம்ம கடலை சாப்பிடுகிறோம் அப்படின்னு சொன்னா அந்த கடலையில 45% ஆயுள் இருக்கு, நம்ம 10% 20% தான் பயன்படுத்துறோம், 30-35 மலையில போயிடுது மலத்துல போயிடுது. ஆகவே நாம் உணவை முழுக்க செரிக்க வேண்டும், உணுகின்ற உழவை முழுக்க சாப்பிட வேண்டும். அவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பாடு சம்பாதிக்கிறோம் சார், சாப்பிட்றதுக்கு தானே சார் உயிரே வாழறோம் அப்படிங்கிறோம், ஆனா ஒழுங்கா சாப்பிடுகிறோமா, சாப்பிட்டதை ஒழுங்கா செரிக்கிறோமா, அதுல இருக்கிற சத்து நன்றாக நாம் உடலிலே சேருவதற்கு வேண்டிய எச்சரிக்கை எடுத்துக் கொள்கிறோமா. அதனால இந்த புறச்சூழலை பற்றிய பேசலாம் அழுமூச்சி வாதம் இல்ல, நீ உலகத்துல இருக்கிற எந்த இன்பத்தையுமே ரசிக்காம காட்டுல போய் உட்காந்துட்டு ஓடு ஒப்பாரி வை அப்படின்னு சொல்லவே இல்லை, முழுமையாக பயன்படுத்துகின்ற போது அதுல இருக்கிற இன்பங்கள் உனக்கு புலப்படும். ஒண்ணுமே இல்லை, சாதாரணமா ஒரு படி அரிசி எடுத்து வாயில போட்டு நல்லா நின்று பாருங்க, ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சுதான் ஒரு சாதாரண அரிசி கார்போஹைட்ரேட்ல கூட எவ்வளவு இனிப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு நீங்களே போதுமான அளவு நேரம் கொடுக்கின்ற போதுதான் உலகத்துல இருக்கிற எந்த இன்பமும் உங்களுக்கு புலப்படும். பறக்க 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 வாழ்ந்தோம் அப்படின்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வாயில போடுகிற உடலோடு சேருகின்ற நம்ம சுற்றி அமைத்துக் கொள்ளுகிற இன்பங்களை நாம் காண தவறிவிட்டோம். அப்ப காந்தி சொல்றாரு there is more to life than speed, உலகத்துல எல்லா வேகம்தான் உலகத்தினுடைய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு இல்லை, மெல்ல போனாலே மிக பல பிரச்சனைகளை தீர்க்க முடியும். அப்போ ஒரு பிசிக்ஸுக்கு 2 தடவை நோபல் பிரைஸ் வாங்கின ஒருத்தர் அவர் சொல்றாரு மனித குலத்தினுடைய பிரச்சனை என்ன, எதிர்காலத்துல மனிதன் எந்த குல எந்த பிரச்சனைகளை எதிர்கொள்வான், எல்லா வேலையும் பறக்க 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 அவசரமா செஞ்சுட்டு வீட்டுல போய் உட்காந்துட்டு பொழுது போகலையே அப்படின்னு தப்பான எண்ணங்களை எண்ணுவான், வேண்டாத டிவி பார்ப்பான், அல்லது மோட்டார் சைக்கிள்ல படு வேகமா போய் ஆக்சிடென்ட்ல இன்வால்வ் ஆவான். இதுதான் மனித குலத்தினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறார். அதனால லெஷர் அப்படிங்கிறது ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது ஒரு கிஃப்ட் இல்லை. மேற்கத்திய பண்பாட்டுல கிரேக்க புராணத்துல சிசிஃபஸ்னு ஒருத்தர் தான், அந்த சிசிஃபஸ் என்ன பண்ணுவான், ஒரு உருண்ட கல்ல ஒரு மலை மேல அப்படியே தள்ளிட்டே போவான்,
அந்த ராஜா என்ன பண்ணுவாரு, அவன் மலை உச்சிக்கு போன உடனே அவனை அந்த கல்லை கீழே விரட்டி விட்டுவாரு, திருப்பி அவன் தள்ளணும். அதனால இனி திருப்பி அந்த கல்லை மேல கொண்டு போகணும். மேற்கத்திய பண்பாட்டுல வேலை என்பது மனிதனுக்கு தண்டனை. அதனால மேற்கத்திய பண்பாட்டினுடைய அடிப்படையே எப்படியாவது வேலையை தவிர்ப்பதுதான். அதனாலதான் இவ்வளவு இயந்திரங்களை அவங்க கண்டுபிடிச்சாங்க. இயந்திரங்களை கண்டுபிடிக்கும் போது அத்தனை பேருக்கு வேலை இல்லாம போச்சு, அது உபவிளைவு. நம்ம பண்பாட்டுல கருமணி ஏவ அதிகாரஸ்தே, வேலை என்பது ஒரு எம்பவர்மெண்ட். நான் வேலை செய்யும் போதுதான் என்னுடைய உடல்ல, மனத்துல, அறிவுல, ஆத்மாவில இருக்கிற மறைந்து கிடக்கின்ற பல சக்திகளை நான் வெளிக்கொண்டு வர முடிகிறது. ஆகவே கொஞ்சம் சைக்கிள், கொஞ்சம் நட, அல்லது அரை கிலோமீட்டருக்கு உள்ள இருந்தா நான் பெட்ரோல்ல எரிக்க மாட்டேன், வாகனத்துல போக மாட்டேன், நடந்து போவேன் என்ற உணர்வு. இயந்திரங்களை அளவோடு பயன்படுத்துவேன். இயந்திரங்கள் என்ன பண்ணுது, உன்னுடைய உன்னை நீயே மாற்றிக்கொள்ளும் பிரெயின் பிராக்டிசிட்டி, அதை தீத்து கட்டிடுது. ஒரு தடவை நீ இயந்திரத்துக்கு பழகிட்ட அப்படின்னா உன் பேர்ல உனக்கு கண்ட்ரோல் இருக்காது, உன்னை நீயே மாற்றிக்கொள்ள முடியாது. அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட இயந்திரம் வேண்டும். இதுல தொழிற்சாலைகளில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்களால கையால வேலை செய்ய முடியாது, அவங்களுக்கு ஒரு இயந்திரம் இருந்தா தான் வேலை செய்ய முடியும். அப்ப மூளையினுடைய வளைந்து கொடுக்கும் தன்மை, உடலினுடைய வளைந்து கொடுக்கும் தன்மை, இதை எல்லாமே இந்த இயந்திரம் விலைக்கு வாங்கி விடுகிறது. இது பர்ச்சேஸ் கெப்பாசிட்டி சேஞ்ச் வருஷம். ஆகவே இன்றைக்கு திரும்ப உடலுடைய காந்தி வந்து நம்ம ஏம நியமத்தோட சேர்ந்து சரீர சிரம உடல் உழைப்பு என்ற ஒன்றை கேட்டான். அன்னைக்கு இங்கிருந்து நான் ஒரு ஊருக்கு போயிடுறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊருங்கிறதுனால சொல்லக்கூடாது. அந்த ஊருக்காரங்க சண்டைக்கு வந்துடக்கூடாது. ஒரு பெரிய ரயில்வே பிளாட்ஃபார்ம் இருக்கு அந்த ஊர்ல. என் ரயில் கரெக்டா அங்க 6 மணிக்கு போகும். பார்த்தா 50 கணக்கான அம்மாமார்கள் அதுல நடை பழகுவாங்க. ஏன் கொஞ்சம் அம்மியை எடுத்து அரைக்க கூடாதா, கொஞ்சம் கல்லூரில் வேலை செய்யக்கூடாதா, அந்த பிளாட்ஃபார்மில் நடக்க வேண்டிய தேவை இல்லாதபடி தன்னுடைய வீட்டில் இருக்கிற சாதாரண காரியங்கள் மூலமாகவே தன்னுடைய உடலுக்கு பயிற்சி கொடுக்க கூடாதா? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப எளிமையான முறையில நம்ம சுற்றி இருக்கிறோட இயற்கையோடு நாம் சேர்ந்து வாழ முடியும், அவற்றை எல்லாம் சேர்ந்து நட்பு கொள்ள முடியும். அப்புறம் இப்ப என்ன சொல்றாங்க, நம்ம எந்த பொருளின் ஒரு மரமாக இருக்கட்டும், ஒரு நாயாக இருக்கட்டும், ஒரு மனிதனாக இருக்கட்டும், எதன் மீது அன்பு காட்டினாலோ நம்ம உடம்புல ஒரு ஆக்சிடோசின் என்ற ஒரு வகையான என்சைம் உற்பத்தி ஆகுது, சில வகையான ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகுது. அதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமானவை என்று சொல்கிறாங்க. அன்பு என்பது மனித குலத்தினுடைய ஒரு அடிப்படை தேவை. ஏனென்றால் இந்த உலகம் முழுவதும் ஒன்றுதான். சொன்னதே ஃப்ரெட் ஹாயில பத்தி, உலகத்தை பற்றி பன்மையில் பேசாதீர்கள், இருப்பது ஒரே ஒரு உயிர் தான், ஒரே ஒரு பிரக்ஞை தான், ஒரே ஒரு கான்ஷியஸ்னஸ் தான் அப்படிங்கிறார்கள். நம்ம பெரியவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளவு சிக்கலான விஷயத்தை அப்படியே பிச்சு பிச்சு பூ மாதிரி ஆக்கி நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் ஆகாய வடிவத்தில் இறைவனை வணங்குவதற்கு ஒரு சிதம்பரம், ஆகாயத்திலிருந்து காற்று வடிவத்தில் இறைவனை வணங்குவதற்கு ஒரு திருக்காலத்தி, காற்றிலிருந்து நெருப்பு வடிவத்தில் இறைவனை வணங்குவதற்கு ஒரு திருவண்ணாமல், நெருப்பிலிருந்து நீர் வடிவத்தில் இறைவனை வணங்குவதற்கு ஒரு திருவானைக்காவல், நீரிலிருந்து மண் வடிவத்தில் இறைவனை வணங்குவதற்கு ராமேஸ்வரம் இருக்கு, திருவையாறு இருக்கு, காஞ்சிபுரம் இருக்கு. இப்படி மட்டும் பண்ணலை, நம்ம ஒவ்வொரு சிவங்கோவிலையும் பஞ்சபூத தலம்னு ஒரு சிவலிங்கத்தை வச்சிருப்பாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் மலையடிக்குறிச்சி சங்கரன் கோவில், கரிவலம் வந்த நல்லூர், அப்புறம் வந்து தேவதானம், தென்மலை என்று 5 ஊர், இது 5 பஞ்சபூத தலங்கள் என்று சொல்லுவாங்க. எந்த நல்ல சிவகோவிலுக்கு போனாலும் நீங்க இந்த பஞ்சபூதங்களை வணங்குங்க, இதுலதான் உங்களோட உயிர் வாழ்க்கை இருக்கு, இதை காப்பாற்றுவதுலதான் உங்களுடைய மேன்மை இருக்கிறது என்று இந்த ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண்ணுக்கு அந்த தலங்களுடைய உருவத்தை வச்சிருப்பாங்க. இல்லாட்டா அந்த லிங்கத்து மேலேயே ஆகாய லிங்கம், வாயு லிங்கம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இப்படி பஞ்சபூதங்களுக்கும் மனிதனுக்கும் உடம்பே பஞ்சபூதத்தால உலகத்திலுடைய பண்பாடுகளிலேயே இயற்கையை 5 பிரித்து பஞ்சபூதம் என்று சொல்வது பாரத நாட்டினுடைய சிறப்புகள். பூதங்கள் 5 நகும் அப்படிங்கிறார் வள்ளுவர். பல தடவை சொல்லியிருக்கேன், 1930 டாகூரும் ஐன்ஸ்டீனும் பெர்லின்ல சந்திச்சு பேசுற போது டாகூர் சொல்றாரு, இந்த உலகத்தை நீங்க பார்க்கின்ற பார்வையே மானுட பார்வை தான், உலகம் எப்படி இருந்தாலும்
மனிதன் எப்படி இருக்கானோ அப்படிதான் இந்த உலகத்தை புரிந்து கொள்ள முடியும். மனித பார்வைக்கு அப்பாற்பட்டு உலகத்தினுடைய உண்மையை பற்றி புரிந்து கொள்வதற்கு நமக்கு கருவிகளே இல்லை. விஞ்ஞானிகள் எவ்வளவு கருவி பண்ணினாலும் அவையெல்லாம் நம்முடைய ஐம்புலன்களுடைய நீட்சி தான், ஐம்புலன்களோட எக்ஸ்டென்ஷன் தான் அப்படிங்கிறார். ஆனா மட்டும் ஐன்ஸ்டீன் அவரோட வாதம் பண்ணி பாக்குறாரு, இல்ல மனிதரோட ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு இயற்கை இருக்கிறது கிடையவே கிடையாது. இருந்தாலும் அது உங்களுக்கு புரியாது. இயற்கையை நீங்க புரிந்து கொள்ளுகின்ற விதமே உங்கள்கிட்ட இருக்கிற ஐந்து கருவிகள் மூலம்தான் அப்படிங்கிறாரு. 80 வருஷத்துக்கு பிறகு இல்யா பிரிகோகின் சொல்றார், அன்றைக்கு விஞ்ஞானிக்கும் கவிஞனுக்கும் நடந்த வாதத்துல விஞ்ஞானி சொன்னது தப்பு, கவிஞன் சொன்னதா ரைட் என்பது 80 வருஷ விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. இந்த உலகம் எப்படி இருந்தாலும் அதை பார்க்கின்ற பார்வை, அதை நாம் புரிந்து கொள்ளுகின்ற விதம், இந்த ஆகாயம் காற்று நெருப்பு நீர்மன் இதெல்லாம் பாரத பண்பாட்டுல இயற்கையை அணுகுகின்ற முறை. அதற்காக தான் ஒவ்வொரு கோயிலையும் மரம் வச்சிருக்கிறான், தலவிருட்சம் என்று வச்சிருக்கிறான், தீர்த்தம் என்று வைத்திருக்கிறான். அந்த கோவில்ல தீர்த்தம் நல்லா இருந்ததுன்னா ஊர்ல அடிப்பம்பல தண்ணி வரும், ஊர்ல இருக்கிற எல்லா கிணறுலையும் தண்ணி வரும். ராமேஸ்வரத்துல நம்ம வந்து பசுமை ராமேஸ்வரத்துல குளங்களை ஆழப்படுத்தினா சுற்று வட்டாரத்துல இருக்கிற எல்லா வீட்லயும் அடிப்பம்பு பட்டா தண்ணி வருது, கிணறு தோண்டினா தண்ணி வருது. நான் தோண்டின கிணறு தானே, நான் தான் தண்ணி விட்டுப்பேன் என்று நம்ம சொல்வது கிடையாது. ஆகவே நம்முடைய ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு குளமும் ஒவ்வொரு தல விருட்சமும் இந்த பஞ்சபூத வழிபாட்டினுடைய அடிப்படை. இதுதான் உலகத்தை நாம் புரிந்து கொள்கின்ற அடிப்படையான விதம். இப்படி இந்த ஐம்புலன்கள் மூலமாகத்தான் நாம் உலகத்தையே புரிந்து கொள்கிறோம், இதை வற்புறுத்துகிறது. அதனால இதுல தனி மனிதன் ஆற்றுவதற்கு மிக மிக நல்ல பண்பாடு இருக்கிறது. நீங்க நல்லவங்களா இருந்து ஒரு உதாரணமாக வாழ்ந்தா உங்களை மாதிரி இன்னும் 4 பேருக்கு எண்ணங்கள் வரும். நீங்க மோட்டர் சைக்கிளை விட்டுட்டு பைக்கர்ஸ் வெறும் ஆதாரம் சைக்கிள்ல போனா இன்னும் 4 பேருக்கு தைரியம் வரும். நிறைய பேர் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைச்சுப்பானோ, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைச்சுப்பாளோ என்று அப்புறம் பார்த்தாக்க அவன் நீ என்ன நினைச்சுப்பேன்னு தான் அவளா கவலைப்பட்டு. அதனால தைரியமா யாராவது ஒரு முடிவு எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு முன்னோடியாக அவங்களதான் பயணியர்னு சொல்லுவான். விவேகானந்தர் சொல்றாரு, இந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வரும் போது உலகத்துல அவங்களை பார்த்து முதல்ல சிரிப்பாங்க, ரெண்டாவது கிண்டல் பண்ணுவாங்க, உன்னை எதிர்ப்பாங்க, கடைசியில உன்னோட சேர்ந்துப்பாங்க. இதுதான் உலகத்தினுடைய போக்கு. அதுல கொஞ்சம் தைரியமா இருக்கிறவங்க, இந்த புறச்சூழலை நேசிக்கிறவங்க கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்ல முன்னேற வேண்டும். இது வந்து ஒவ்வொரு துறையிலையும் அப்படியாகும். மருத்துவத்துல இப்ப கேந்திரத்துல நிறைய இந்த மாதிரி மருத்துவ பணிகளை பயிற்சி செய்யறாங்க, தண்ணீரை காப்பாற்றுவதை பத்தி நிறைய செய்யறாங்க, தண்ணீரை சேமிப்பது, ஹவுசிங், நம்ம கட்டுற வீட்டுல 50% காஸ்ட் வந்து இந்த எரிசக்திக்கு தான் பயன்படுதான். அதுல பயன்படுகின்ற இரும்பு உருக்கு, அதுல நாம் அழிக்கின்ற மரங்கள், அதற்கு நாம் செங்கல்லை சுட்டு பயன்படுத்துவது, அதற்கு பயன்படுகிற கண்ணாடி, இதெல்லாம் இல்லாமயே 3 மாடி 4 மாடி கட்டடம் கூட கட்ட முடியும் என்று நார்மலத்துல சொல்றாங்க. இப்படி நாம் இயற்கையோடு சண்டை போடாம கட்டாயம் வாழ முடியும். அதனால இது கொரோனா யுகம், அதுல வந்து எனக்கு உயிர் வாழ்வதுதான், உயிர் வாழணுங்கிறதுக்காக தானே இவ்வளவு பிரச்சனையும். மனிதன் இப்ப ஆயுர்வேதத்துல ரொம்ப சொல்றாங்க, மனிதன் தவறான ஒழுக்கத்தோடு வாழ்ந்தா அவனுக்கு தெரியாத எத்தனையோ இடங்கள்ல அவனை வந்து இயற்கை தாக்கும் அப்படின்னு. சுனாமிங்கிற வார்த்தை தமிழனுக்கு முன்னாடி தெரியுமா? அது ஒரு ஜப்பானீஸ் வார்த்தை. அப்போ சுனாமி வந்து தாக்குது, இப்படி எல்லாம் ஒரு வார்த்தை இருக்கிறதே எனக்கு தெரியாத, என்ன கஷ்டப்படுத்துறது நியாயமே இல்லையே அப்படின்னா, நீங்க அப்ப தப்பா நடந்துகிட்டா நம்ம இந்த மாதிரி தாக்குகின்றது. இந்த மாதிரி நமக்கு எதிர்பாராத திசையில் இருந்தெல்லாம் தாக்கங்கள் வரும். இதற்கெல்லாம் அடிப்படை பார்த்தா தனி மனிதனுடைய ஒழுக்கம், சமுதாயத்தினுடைய ஒழுக்கம். ஆயுர்வேதத்துல தனி மனிதனுக்கும் இயற்கையினுடைய இந்த உத்வேகங்கள், எரிமலை வருது, பூகம்பம் வருது, காத்து வீசுது, இதற்கும் தனி மனிதனுடைய ஒழுக்கத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறான். அதனால நாம் ஒருத்தர் நல்ல முறையில நடந்தா கூட நம்ம சுற்றி இருக்கிற இயற்கையை பாதுகாக்க நாம் கொண்டாட முடியும். அதிலும் குறிப்பாக இந்த ஆகாயம் காற்று நெருப்பு நீர் மண், இது எதிர்காலத்துல மனிதனுடைய வாழ்விடத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வாழப்போகிறது. நாம் மகிழ்ச்சி, அதே சமயத்துல இதையெல்லாம் நல்லா காப்பாற்றினோம்னா மரத்துல எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு நல்ல குளத்துல போய் குளிச்சவங்க ஒரு 10 நிமிஷம் நீச்சல் அடிச்சுட்டு வந்தா எவ்வளவு புத்துணர்வு உண்டாகும். ஒரு நல்ல ஒரு காட்டுல அல்லது ஒரு தோட்டத்துல போய் கொஞ்சம் உலாவிட்டு வந்தோம்னா மனதில் எவ்வளவு புத்துணர்வு வருது.
ஒரு 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 பூந்தோட்டத்தை பார்த்தோம்னா மனதுல எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாகிறது. அதையே நம்ம சரியா பயன்படுத்தினா அழகும் இன்பமும், தப்பா பயன்படுத்தினா தண்டனையும் துக்கம். ஆகவே புறச்சூழல் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ரியாலிட்டி. எனக்கு அது சம்மந்தம் இல்லை, நான் டவுன்ல 27வது மாடியில வாழறேன் என்றெல்லாம் சொல்ல முடியாது. நீ எங்க இருந்தாலும் இந்த பிஹேவியர் வந்து உன்னை பிடிச்சிக்கும், அல்லது இந்த அன்பு வந்து உனக்கு அன்பு காட்டும். எங்க இருந்தாலும் நம்ம தப்பிக்க முடியாது, அதுல நம்ம கவனத்தோடு இருக்க வேண்டும். அப்புறம் பொருள்களை வாங்குவது, இன்னைக்கு காட்டுல வேட்டையாடி அந்த மிருகங்களுடைய தோல்ல இருந்து பொருள் செய்யறான், அந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம வாங்கவே கூடாது. அதை நம்ம அந்த மிருகங்களை வேட்டையாடுவதற்கு ஊக்கம் தருகிறோன்ற பொருள், யானை தந்தத்தால பண்ணின பொருள். இந்த மாதிரி மிருகங்களை அழிப்பதற்கு நாம் துணை போகக்கூடாது, காடுகளை அழிப்பதற்கு நாம் துணை போகக்கூடாது. இப்படி எல்லாம் பண்ணினா ரொம்ப என்ன ஒரு சிறையில போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு சுதந்திரமும் அது வரையறுக்கப்படுகின்ற போது அது ஆரம்பத்துல கொஞ்சம் சிறைச்சாலை மாதிரிதான் இருக்கும். நீங்க வந்து கா இப்படிதான் போடணும், ரா இப்படிதான் போடணும். ஒரு பாப்பா போய் வீட்டுல சொல்லிச்சான், எங்க கணக்காத்தியார் ஒரு பெரிய டிக்டேட்டர், அவர் சொல்றாரு, அவர் சொல்ற கணக்குக்கெல்லாம் ஒரே ஒரு விடைதான் உண்டு, அவர் சொல்ற விடைதான் அப்படின்னு சொல்றாரு. நான் சுதந்திரமா 5, 3, 17 போட்டேன், ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இது சுதந்திரத்துங்கிறார். ஆகவே எந்த சுதந்திரமும் அது சில நிர்பந்தங்களினாலே வரையறுக்கப்பட்டிருக்கு. எந்த நிர்பந்தமும் சுதந்திரத்தை உள்ளடக்கி இருக்கு. வழக்கமா சொல்ற உதாரணம், கேந்திரா பஸ்ல பிரேக் இருக்கு அப்படின்னா அது உங்களோட சுதந்திரத்தை கெடுப்பதற்கா, உங்களுடைய பாதுகாப்பை அதிகரிப்பதற்கு. புறச்சூழலை பற்றி நம்ம இவ்வளவு பேசிக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அது நம்முடைய சுதந்திரத்தை, நம்முடைய பாதுகாப்பை, நம்முடைய உயிர் வாழ்வை, நம்ம உயிரின் இன்பத்தை, அந்த உயிர் என்பதிலிருந்து பிழிஞ்சு பிழிஞ்சு சுகத்தை அனுபவம். ஆனந்தா தேவ கல்விமானி பூதான் தாயந்தேகிற, இந்த உலகம் முழுவதும் ஆனந்தத்தால படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆனந்தத்தை எப்படி பிழிஞ்சு எழுப்பது? ஒரு விதிமுறைகளுக்கு உட்பட்ட வாழ்க்கையை வாழ்வதன் மூலம். அதை நமக்கு புறச்சூழலானது நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றது. புறச்சூழலை போற்ற வேண்டும். இல்லாட்டா அந்த சாரா பார்க்கின் சொன்ன, Man knew that it was coming. What an easily a bit of it will make when it is written on him. He knew that it was coming, but did not have the wit to prevent it. இப்படி எல்லாம் நடக்க போதிலும் மனுஷனுக்கு தெரியும், ஆனா அதுல இருந்து தன்னை காத்துக் கொள்கிற மூலம் அன்னைக்கு இல்லையே. அப்படி நம்மை பற்றி எதிர்காலம் சொல்லணுமா? ஆகா, அவர்களெல்லாம் அறிவுள்ளவர்கள், இந்த உலகத்தை அப்படி பாதுகாத்தார்கள், தானும் இன்பமாக இருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும். ரொம்ப பிரமா